எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் பிளாக் ஷீப் குழுவினர்கள் இணைந்து நடித்த நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓடுராஜா திரைப்படத்தை இப்போது அமேசான் பிரைமில் கண்டு மகிழுங்கள். இந்த வந்துட்டானுங்க, இத்திரைப்படத்தை உடனடியாக காண டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். If you can't stay, take me away. Achchu. எதுக்கு வர சொன்ன? அதான் சொல்ல வேண்டியதுனா போன்லயே சொல்லிட்டே. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. எஸ் மேம். அண்ணா, ஒரு பெரிய பெரிய ஃப்ரைஸ், அந்த டேங்கி டிப்போட. ஓகே மேம். அப்புறம் ரெண்டு பிளாக் டீ. ஹே, என்கிட்ட காசு இல்ல. பிரவுன் சுகர் இருக்குல்ல? இருக்கு மேம். சத்தியமா பர்ஸ் கூட எடுத்துட்டு வரல. நீங்க எடுத்துட்டு வாங்கண்ணா. ஓகே மேம். அம்மா, இது யாருது? என்னோட தான். இங்க சீனியர் சந்தியா, சொல்லிருக்கல. ஓ, ஹாய் மருண். என்னடா பெரிய இவனா நீ? பாவம் இந்த பொண்ணு, போட்டு இந்த பாடு படுத்துற. என்னது மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? ஹலோ, என்ன அப்படிலாம் பேசுறீங்க? ஏய், அப்படி தாண்டா பேசுவேன்? என்னடி இது? டேய், டீகீன பல்ல பேத்துருவேன். இத பார், இவ உன்ன லவ் பண்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவ செய்வா. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் அவ போடுவா. அவ யார் கூட பேசணும், யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் நீ சொல்லாத. எல்லாத்தையும் சகிச்சுட்டு மூடிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடிடு. எங்க நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு? எங்க பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். என்னால முடியல அருண், என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு. நானும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போறது? ஒரு ஒரு சண்டைக்கு அப்புறம் சாரி நான் திருந்திட்டேன், இனி அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சுறது. எல்லாம் முடிச்சு நார்மலான உடனே பழைய மாதிரி டார்ச்சர் பண்ண வேண்டியது. அக்கா, இது செட் ஆகாது, இனிமே லவ் அது இதுன்னு பின்னாடி வர வேணாம்னு சொல்லிடுங்க. கேட்டியா? ஆரம்பத்துல ஒரு தடவை இவ உனக்கு ஓகேவா, ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அவன் என்கிட்ட ஒரு வாரம் பேசல, இப்போ அவ வாயில செட் ஆகாதன்னு சொல்ல வச்சுட்டல. என்ன என்னையே சொல்றீங்க? இத பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். தொட்டதுக்கு எல்லாம் சும்மா சந்தேகப்பட்டுட்டு செட் ஆகாதுன்னு டீசெண்டா ஒதுங்கிடு. எனக்கு ஒரு அஞ்சு டைம் வேணும். அவ்வளவுதானா? இது என்ன சொல்றான் பாப்போம். ஒருவேளை சாரி கேட்டு கெஞ்சினா போனா போதுன்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துப்போம். இல்ல செட் ஆகாதுன்னு சொன்னா இப்படி ஒருத்தர் நம்மளுக்கு தேவையே இல்லை. எனக்கு என்னமோ அது சாரி கேக்கும் தான் தோணுது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லிட்டல. மரணம் ஏட்டா பிடிச்சரணம், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். நடந்து வர்றான் கேட்டுக்கலாம். ஹலோ, என்ன ஜம்மு நூக்கான்ட்ட? என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லு. அத அவர் சொல்லுவாரு. இப்ப எதுக்கடி இங்க வந்திருக்கான்? பஞ்சாயத்துல பேச என் சைடு ஆள் வேணா? ரஜு பேபி, பிரகாஷ் அண்ணன், ஏரியா ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன்ல. ஹாய்.
ரஜு, ஐ அம் லீவிங். எங்க இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி சால்வ் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்பலாம். அப்ப உங்க அக்காவையும் கிளம்ப சொல்லு. இப்படி பாதியிலே விட்டு போறீங்களே, நியாயமா? உரைக்காதீங்க, உங்களை நம்பி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு, இப்படி பாதியில கலட்டி விட்டு போறீங்களே, நியாயமான்னு கேட்டேன். அட நம்புமா, சத்தியமா நம்ம பழைய கதை எதுவும் பேசல. இத பாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், யோசிச்சு ஒரு முடிவை சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு. இப்படி எடுத்தோம் கௌதம் முடிவு பண்ண விஷயமா அது? உங்க சைடு பிரச்சனையே சொல்லிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இத பாரு, பேர் என்ன? ரஜு. ஒரு ரிலேஷன்ஷிப்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். மாறி மாறி திட்டுறதும் ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்றதும் சகஜம்தான். ஆனா ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும், எல்லாம் சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு பிரேக்கப் அது இதுன்னு நல்லாவா இருக்கு? ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கும் தான், ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை தடவை சொல்றது? நீ அவங்க கிட்ட சொல்லிருப்ப, என்கிட்ட ஒரு தடவை சொல்லு. அவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான், நான் என்ன பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிப்பான். நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். ஃப்ரெண்ட்லியா ஒரு பையனை பார்த்து சிரிச்சா போதும், கற்பனையில என்ன அவன் கூட சேர்த்து வச்சு கல்யாணம் வரைக்கும் போயிடுவான். அவ்வளவு ஏங்க, எங்க அம்மா கிட்ட போன்ல ஒரு 15 நிமிஷம் மேல பேசினா போதும். உண்மையிலே உங்க அம்மா கிட்ட தான் பேசுனியா? நம்ப தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புன்னு உயிரை வாங்குவான். ஸ்கிரீன்ஷாட் கேட்ட உடனே அனுப்பினா அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். ஆனா இவன் அனுப்ப மாட்டான். வெக்கமா இல்ல? இல்ல சீரியஸா கேக்குறேன், உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணன் ஏண்டா, அது எப்பறம் லவ் பண்றவங்களை சந்தேகப்பட தோணுது? அவ ஒருத்தவங்க கூட பேசினா, அவன் இன்ஸ்டா எஃபி போஸ்ட் கமெண்ட் பண்ணா, அவ அவன் கூடவே போயிடுவான்னு எப்பரா யோசிக்க தோணுது? பதில் சொல்டா. ஏன், இதெல்லாம் ஒரு தோணுதே இல்லையா? லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையன் கிட்ட சிரிச்சு பேசினா கோவம் வரதான் செய்யும், அதுவும் ஒரு விதமான லவ் தான். அதுக்கு பேர் லவ் இல்ல, இன்செக்யூரிட்டி. அதுக்கு பேர் பொசசிவ்னஸ். ஏன், சின்ன வயசுல அம்மா ஒண்ணு விட்டுட்டு உன் தம்பியை தூக்கி கொஞ்சிருப்போ, உனக்கு கோவம் வந்தது இல்ல? அதான் இது. நம்ம முக்கியமா நினைக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அது இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகம் மட்டும் வரவே கூடாது, மீறி வந்துருச்சு அது அந்த ரிலேஷன்ஷிப்பையே நாசம் பண்ணிடும். ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ, ஆனால் அட் அ டைமில் 6 பசங்களோட கடல போகிற பொண்ணுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படிங்க நம்பிக்கை வரும்? ஏன், பசங்க மட்டும் ஒழுங்கா, ஒரே நேரத்தில் 9 பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. சார், இந்த காலத்துலலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது சார். கல்யாணத்துக்கு அப்புறமும் கட்டுக்கடங்காமல் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆ சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம அக்கா தங்கச்சி எப்படி சந்தேகப்படுவோமா? ஏன், நம்ம அப்பா அம்மா ஒழுக்கமானவங்க நம்புறது இல்ல, அதே மாதிரிதான் லவ் பண்றவங்களையும் நம்பிதான் ஆகணும். அளவா இருக்க வரைக்கும் பொசசிவ்னஸ் கூட அழகுதான், ரசிச்சிருக்கேன். ஆனா அதுவே அளவுக்கு அதிகமா போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பையே சின்ன பின்னமாக்கிடும். நம்ம சொல்றத நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதுவே அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாதான் தப்பு. ஏண்டா, நீ யார் கூட பேசணும், என்ன ட்ரெஸ் போடணும்னு அவ முடிவு பண்ணா நீ ஒத்துப்பியா? ப்ரோ, இவளுங்கெல்லாம் ஷார்ட்டா ட்ரெஸ் பண்றது தான் ட்ரெண்ட் நினைச்சிக்கிட்டு இருக்காளுங்க. 3 மாசம் குழந்தையும் 60 வயசு கிளவியும் ரேப் பண்ற இந்த ஊர்ல இவளுங்க இஷ்டத்துக்குலாம் ட்ரெஸ் பண்ண விட்டா எப்படிங்க சரியா வரும்? 3 மாசம் குழந்தையும் 60 வயசு பாட்டியும் நீங்க சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருந்தாங்களா? என்ன பிரதர், எல்ல மீறி போக வேணாம். இருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் மனசு கஷ்டப்படாம பார்த்து பண்ணிக்கலாம்ல. அவன் பார்க்க வேண்டியதை அவன் பார்த்தா கொஞ்சம் மனசு வலிக்க தானே செய்யும். தல, நான் சொல்றது தான் நீயும் சொல்ற. அது எப்படி சொல்றதுன்னு இருக்குல்ல, மூடி கேளு. சரி, நீ என்னடா சொல்ற? என்னத்த சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், ஆனா அவன் மேலே தப்பு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நாரடி, அவளுக்கு ஓகேவான்னு கேளுங்க. என்னம்மா? இனிமேலும் சும்மா 99 டார்ச்சர் பண்ணுவியா? கேவலமா சந்தேகப்படுவியா? ஒழுங்கா இருப்பியா? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இனிமே சும்மா நைனேன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேன், கேவலமா சந்தேகப்பட மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா?